உண்மையை திரித்து கூறி இன்றைக்கு மக்களிடத்தில் பேரையும் புகழையும் அரசியல் அந்தஸ்தையும் பெறுகின்ற சூழ்நிலை இருக்கிறது. பொய்யும் புரட்டும் தான் இன்றைக்கு நம்முடைய நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது என்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய உதாரணம். ஆனால்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நற்செய்தியிலே மிக அருமையாக நமக்கு சொல்லுகிறார், உண்மையை நீங்கள் பின்பற்றுங்கள், உண்மையுள்ளவர்களாக வாழுங்கள், உண்மையை தொடர்ந்து கடைபிடியுங்கள், நீங்கள் உண்மையை தொடர்ந்து கடைபிடித்தால் என் சீடராக இருப்பீர்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நம்முடைய நாட்டிற்கு எது தேவை, இன்றைய நம்முடைய நாட்டிற்கு இது தேவை என்றால் உண்மை நம்முடைய நாட்டிற்கு தேவை. பிரமாணிக்கமாக வாழுகின்ற ஒரு நிலை நமக்கு தேவை. எதெல்லாம் உண்மை என்று நினைக்கிறோமோ அதையெல்லாம் அங்கீகரிக்கின்ற உள்ளம் தேவை. உண்மையை எடுத்து கூறுபவர்களுக்கு ஆதரவாக வாழுகின்ற ஒரு நிலை நமக்கு தேவை. இந்த உண்மை இயேசுவாக இருக்கின்ற ஒரு நிலையில் அவரை முழுவதுமாக பின்பற்றுகின்ற ஒரு மிக முக்கியமான வாழ்க்கைக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே இதன் அடிப்படையில் நம்முடைய நாட்டில் என்னென்ன நடைபெறுகிறது, மதிப்பீடுகள் இல்லாத அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது, மனச்சான்று இல்லாத ஆனந்தமானது இங்கே கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது, பணிகள் இல்லாத பணம் இங்கே விரயமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, நடத்தை இல்லாத அறிவு நம்முடைய நாட்டில் நடைபெற்று கொண்டிருக்கிறது, அறம் இல்லாத வாணிபம் நடந்து கொண்டிருக்கிறது, மனிதம் இல்லாத விஞ்ஞானமானது வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறது, தியாகம் இல்லாத இறை வழிபாடு இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது எல்லா இடங்களிலும். ஆனால் ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லுவதெல்லாம், உண்மையை அறிந்தவர்களாக இருங்கள். அந்த உண்மையை அறிந்தவர்களாக இருந்தால் நம்முடைய வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக இருக்கும். இதைத்தான் இங்கே நம்முடைய திருமலையில் திரு இறுதி ஆண்டவர் குடிகொண்டிருக்கின்ற திரு இறுதி ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்ற செய்தி. அந்த உண்மையான அன்பை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார் தன்னுடைய இதயத்திலிருந்து. இறுதி ஆண்டவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்ன என்றால், தூய்மையான அன்பு, உண்மையான அன்பு, உண்மையான இரக்கம், உண்மையான பரிவு, உண்மையான நல்லொழுக்கமான வாழ்க்கை நிலை, இவையெல்லாம் இருக்கின்ற பொழுது திரு இறுதி ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார் என்ற எண்ணத்தோடு தொடர்ந்து திருப்பள்ளியில் செபிப்போம். ஆமேன். நாம் இருக்கின்ற இடத்தில் தூய இறுதி ஆண்டவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். நாம் கேட்பதை எல்லாம் கொடுப்பார் என்ற விசுவாசத்தோடு நம்முடைய தேவைக்காக மன்றாடுவோம். நல்ல ஆயனாம் எம் அன்பு இறைவா, எம் தாயாம் திருச்சபையை ஆசிர்வதியும், திருத்தந்தை பிரான்சிஸ் ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், பொதுநிலையினர் அனைவரும் மக்களை இறையாசின் மதிப்பீடுகளில் வழிநடத்திட வேண்டும் என்று இறுதி ஆண்டவர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நல்ல தலைவரே எம் இறைவா, இன்று நம் இந்திய நாட்டின் 69வது குடியரசு நாளை கொண்டாடுகின்றோம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள் மக்களுக்காக தான் அரசு என்பதனை கண்முன் கொண்டு மக்களின் அடிப்படை தேவைகளை உணர்ந்து சமத்துவத்துடன் மக்களை வழிநடத்த நாட்டு தலைவர்களுக்கு தேவையான எல்லா வரங்களையும் அருளுமாறு இருதய ஆண்டவர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, என் பங்கையும் பங்கு மக்களையும் ஆசிர்வதியும், சிறப்பாக இருதயபுர மக்களை ஆசிர்வதியும், மக்கள் அனைவரும் அன்புடனும் சமாதானத்துடனும் மகிழ்வுடனும் வாழவும், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கவும், நோயாளிகள் நலம் பெறவும் இருதய ஆண்டவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். தியாகத்தின் ஊற்றே எம் இறைவா, இன்றைய திருப்பலியை நிறைவேற்றும் குருக்களை ஆசிர்வதியும்,
அவர்களுக்கு தேவையான உடல் உள்ள ஆன்ம நலம் தந்து வழிநடத்த இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இதோ நாங்கள் ஈரெடுத்த விண்ணப்பங்களுக்கு செய் சாய்த்து கரணி கூர்ந்து இறக்கம் காட்டி, இதோ நாங்கள் தூய உள்ளம் கொண்டவர்களாக உண்மையுள்ளாக எப்பொழுது வாழ வரம் தர எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து என்று கொண்டாடுகின்றோம். ஆமென். மக்களாகிய நாங்கள் கொண்டு வரை காணிக்கைகளை கண்ணோக்கும் எங்கள் பற்றுறுதியின் அடையாளமாக பொருட்களை ஓம் திருமகனை ஒரு பணியோடு இணைந்து ஏற்றோ எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்கள் அனைவரோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நாம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவரான தந்தையே என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னால் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியோ நீதியோமா எங்கள் கடமையோ மீட்புக்குரிய செயலோ
எங்கள் நாட்டு தலைவர்களின் தன்னலமற்ற சேவையால் நல்லதொரு மக்கள் ஆட்சியை எங்களுக்கு அமைத்து தந்து ஒரே பாரத தாய் பிள்ளைகளை திகழ் நாங்கள். பல்வேறு மொழிகள், பண்பாடுகள், கலாச்சாரங்கள், மதங்கள் ஆகியவைகளை கொண்டிருப்பதில் இன்றும் பெருமை கொள்ள செய்கின்றேன். உம்மை போன்று ஒருமையில் பன்மையோ பன்மையில் ஒருமையும் கொண்டு மக்கள் ஆட்சி உண்மை பொருளை உணர்ந்து உமக்கேற்ப வாழ்ந்து வர தூண்டுகின்றே. வான தூதர்களின் அணிகளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேர்த்தே அக்களிப்புடன் ஒரே குரலாய் பாடுவதாவது. பரிசுத்த பரிசுத்த தந்தையே நீர் மெய்யாகவே தூயவர் புனிதத்துக்கெல்லாம் ஊற்று ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட மனமு வந்து அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பீட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம். அவ்வனமே உணவருந்திய பின் இன்னத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதை வாங்கி ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கை காண என்றும் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள்.
இது நம் விசுவாசத்தின் மறைபொருள். ஆகியறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் வைப்பு நினைவு கூர்ந்து வாழுதரும் அப்பத்தையும் இப்பளிக்கு எண்ணத்தையும் ஒக்கப்படுகின்றோம். ஓம் திருமுனின்று ஒழியும் பொறியை தந்தபடி ஏற்றுக்கொண்டு எமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் ஒரு ரத்தத்தில் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவை ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மிடம் அன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவிருக்கும் அது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆண்டனி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர், எங்கள் பங்கு மக்கள் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். குறிப்பாக இந்த நாளில் திருப்பலி ஒப்பு கொடுக்கின்ற அனைத்து குடும்பத்தினர் அனைவருக்காகவும் அவர்களுடைய கருத்துக்கள் எல்லாம் நிறைவேறும்படியாகவும், குறிப்பாக இந்த திருப்பலியை தொலைக்காட்சி வாயிலாக பங்கேற்று அதிலே சிறப்பாக பார்த்து ஆண்டவருடைய அருள் வரங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்ற அனைத்து விசுவாசிகளுக்காகவும் அவர்களுடைய குடும்பத்தின் நலன்களுக்காகவும் இவர்களுடைய எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள், தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர், திரு இறுதி ஆண்டவர் நிறைவேற்ற வேண்டுமாய் செபிக்கிறோம். மேலும் இங்கே கூடி வந்துள்ள எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர் தேழ் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒலிமிக்கும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தயனம் ஆட்சி மிக்க மரியால், அவருடைய கணவர்த்தை யோசேப்புத்தை அப்போஸ்தலர், இவ்வுலகில் மிகுந்தவராய் இருந்தவர் ஆகிய தூயவர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரே எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, பரிசுத்த ஆவியின் ஒன்றிப்பின் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியவேடிவாயிருபோ சிந்தி சிந்தி எனத்தாய் மறித்தவரிமையும் அதே விசுவாசத்தோடு நம்முடைய தேவைகளுக்காக மன்றாடுவோம். சிய படுவது மூலமுறவத்திலும் சிய படுவதா
ஆண்டவரே, தீமானையும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவண்ணனாரிலும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பு வாழ்வையும் எமீர்ப்பனாக இயேசு கிறிஸ்து வருகையும் மகிழ்ச்சியுடைய எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரச வல்லமையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன். என் அமைதி உங்களுக்கு அளிக்கிற அப்போஸ்தலர்களுக்கு முழுந்திரே. எங்கள் குற்றங்கள் பாவங்களை பாராமல் உம திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தல திருவளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவன் நீரே. ஆண்டவருடைய சமாதான இவருடைய என்றும் இருப்பதாக. சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். இதோ இறைவனின் சபரி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இதை நாம் அன்பு செய்து அரவணைத்து பாதுகாத்துக்கின்ற ஆண்டவருடைய சமரி, உண்மையை உணர்த்தும் ஆண்டவருடைய சமரி. இந்த சமர் விருந்துக்கு அழைக்க பெற்று பங்கு பெற்று நாம் ஒவ்வொருவரும் பேர் பெற்றோ. உயிரோடு உயிராக இணைகின்ற மன்னவா,
முடிவாகி முழுதாகி முன்றாகி உண்டாக இனிதாக தெளிவாக ஜெபிப்போமாக. பேரன்பு மிக்க தந்தையே, மக்கள் அனைவரையும் ஒரே உடனாக இணைந்து திருவிருந்தில் பங்கு கொண்ட நாங்கள் மகிழ்ச்சியோடு மக்கள் அன்றி செலுத்துகின்றோம். பாரத நாட்டுக்கு மக்களாகி நாங்கள் சமய மொழி இனம் முதலியவற்றால் வேறுபட்டிருந்தாலும் ஒரே தாயின் மக்கள் என்ன ஒரு வாட்டு உணர்வுடன் இணைந்து வாழ அருள் புரியும். எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் அனைவரோடு இருப்பாராக. சிறப்பாசிற்காக தலை வணங்குவோம். எல்லாவல் அன்பு இறைவன், நீதை அடிப்படையாக கொண்ட நிலையான அமைதியும் மாறாத ஒருமைப்பாட்டையும் உண்மையான வளமை அடைத்து நம் தாய் திருநாட்டிற்கு ஆசி வழங்குவாராக. நம் நாட்டின் தலைவர்கள் ஆன்மீக வழிகாட்டின் அணிவின் மீதும் இறைவன் அருள் கூந்து அவர்கள் தொலைநோக்குடன் தளராத ஊக்கத்துடனும் உயர்ந்த குறிக்கோள் நோக்கி உழைத்திட செய்தருள்வாராக. நம் பாரத மக்கள் அனைவரும் இறைவனை தன் அன்பால் ஆட்கொண்டு தம் இயக்கங்களை எல்லாம் நிறைவு செய்த அருள் புரிவாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதாசுதன் பரிசுத்தாவிமன் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறுதி ஆண்டவரை இறை ஆசீரோடு சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே.